மாண்புமிகு சிவிஎம்பி எழிலரசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வாழ்வாயை நிர்ணயிக்கக்கூடிய மாபெரும் சபையாக இருக்கக்கூடிய இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளை பற்றி சட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாலும் அவற்றுக்கு அடிப்படை சட்டத்தை உருவாக்கி தரக்கூடிய சட்டத்துறை, நீதி நிர்வாகம், சிறைச்சாலைகள் என்ற இந்த மூன்று துறைகளினுடைய மாண்டி குறிக்கையில் பேசுகின்ற வாய்ப்பினை நான் பெற்றிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கறிஞர் என்ற முறையில் இந்த சட்டத்துறையை பற்றி பேசுகின்ற நேரத்தில் முதலில் நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது யாருக்கு என்று சொன்னால், அரசியலமைப்பு சட்டத்தினை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றியவுடன் அது நடைமுறைக்கு வந்த சிறிது காலத்திலேயே வகுப்புவாரி உரிமை இல்லை என்ற நிலை வருகின்ற பொழுது அதை போராடி முதல் சட்ட திருத்தத்தை ஏற்படுத்திய தந்தை பெரியார் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையில் அமைச்சராக பொறுப்பேற்று முதல்வராக பொறுப்பேற்றவுடன் வாழுகின்ற மண்ணுக்கு தமிழ்நாடு பெயரையும் இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சட்டத்தில் தி இந்து மேரேஜ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்து திருமண சட்டத்தில் முதல் சட்ட திருத்தமாம் சீர்திருத்த திருமணங்களை சட்டப்பூர்வமாய் அங்கீகரிக்கப்படும் என்ற சட்ட திருத்தத்தை தந்த எங்கள் பேருந்து பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கு மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெவென்யூ பைஃபர்கேஷன் என்று ஆகிவிட்டது. ஆனால் ஜுடிஷியல் பைஃபர்கேஷன் நடைபெறாத நிலையில் ஒரு மாவட்ட முதன்மை நீதிமன்றமாக இருக்க வேண்டிய காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு முதன்மை நீதிமன்றமாக இல்லாமல் மாவட்ட நீதிமன்றம் இரண்டு மட்டுமாகவே அழைக்கப்படுகிறது. முழுமையான ஒரு அதிகாரம் கொண்ட, நிர்வாக அதிகாரம் கொண்ட மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தினை காஞ்சிபுரத்தில் அதை தரம் உயர்த்திட வேண்டும் என்ற கோரிக்கையினும் அங்கே மிக நீண்ட நெடிய நாட்களாக அல்லது ஆண்டுகளாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் கட்டிட வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரிடம் சென்ற வருடம் 18/7/2019 பொழுது எழுப்பிய கேள்வியின் பொழுதும் அவர் தெரிவித்ததன் அடிப்படையில் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் மூலமாக ஹைகோர்ட்டுக்கு அது அனுப்பி வைக்கப்பட்டு அந்த பிளான் அப்ரூவலுக்கு பிறகு அது வருகின்ற பொழுது நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருந்தார். அவர் அளித்த அந்த உறுதிமொழியினை நான் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது உயர்நீதிமன்றத்திலிருந்து முழுமையான ஒரு கட்டிடங்களை அங்கே கட்டுவதற்கும் அங்கே நீதிமன்ற நீதிபதிகளுக்கான குடியிருப்புகளோடு உள்ளடக்கி அனைத்தையும் கட்டக்கூடிய ஒரு பிளான் அப்ரூவல் அங்கே வழங்கப்பட்டிருப்பதனை நம்மளுடைய சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் அதை கருத்திலே கொண்டு காஞ்சிபுரத்திற்கு நீதிமன்றத்தை வழங்கிடுவார் என்று கருதுகிறேன். அதே போல குடிநீர் பிரச்சனை, தண்ணீர் போதுமான அளவாக இல்லாத காரணமாக அங்கே பெருகியிருக்கக்கூடிய மக்கள் தொகை காரணமாக குடிநீர் தேவைப்படுகிறது. இந்த அவையில் கேட்கக்கூடியது எது என்று சொன்னால், அப்பொழுது குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக வேலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தினை பயன்படுத்தி வழங்கப்பட்ட அந்த குடிநீர் திட்டத்தினை காஞ்சிக்கு நிரந்தரமாக இணைப்பினை தந்து குடிநீர் பிரச்சனை தீர்க்கக்கூடிய திட்டத்தினை அரசு பரிசீலித்து செய்திட வேண்டும் என்று அவையின் மூலமாக தங்கள் மூலமாக நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நாங்கள் கேட்கக்கூடியது 26/7/2016 இதே அவையில் முதல் உரையாக கன்னிப்பேச்சு என்று சொல்லக்கூடிய என்னுடைய உரையின் பொழுது காஞ்சிபுரத்தில் புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்ற வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைக்கப்படும் என்று நகராட்சி உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருந்தார். ஆனால் இப்பொழுது என்ன இடம் என்று சொன்னால், இந்த தொகுதியினுடைய ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கீழ்கதிர்பூர் என்ற ஊராட்சியிலே அமைப்பதற்காக அரசு ஒப்புதலையும் வழங்கி PPP என்று சொல்லக்கூடிய பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பின் மூலமாக கட்டுவதற்காக முயற்சிகள், அதற்கான டெண்டர் என்று எடுக்க முயற்சிகள், அதற்கான முன்னெடுப்புகள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. மக்களுக்கு ஏதுவாக இல்லாததை மக்களுடைய கருத்தறிந்து அது புறநகர் பேருந்து நிலையம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைப்பதற்காக நீங்கள் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, அதே போல APP அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் என்று சொல்லக்கூடிய குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இந்த குற்ற வழக்குகளை கையாளக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் தேர்வுக்காக, அந்த தேர்வுகளும் முடிவு பெற்றது. தேர்வுகள் முடிந்து, ப்ரிலிமினரி முடிந்து, மெயின் முடிஞ்சு, ஓரல் டெஸ்ட்டும் முடிந்து, TNPSC மூலமாக முடிவு பெற்று 46 பேருக்கான அந்த போஸ்ட்டுகளுக்காக எடுக்கப்பட்டது. 98 பேர் அந்த இன்டர்வியூலாம் முடித்து ரெடியாக இருக்காங்க. ஆனால் 3 மாத காலமாகியும்
பத்தொம்பது பன்னெண்டு 2019 அன்றைக்கு நிறைவு பெற்றது. நிறைவு பெற்றும் இன்னும் அந்த ஏன் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்காமல் இருக்குன்றது தெரியல. இப்பொழுது கேட்டால் அந்த தேவைப்படுகிற வேக்கன்சி கூட இன்க்ரீஸ் ஆகியிருப்பதாகவும் கேள்விப்படுகிறேன். ஏடிபிபி என்று சொல்லக்கூடியவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சிஜிஎம் கோர்ட்டை பார்க்குறார்கள், போஸ்கோ கோர்ட்டை பார்க்குறாங்க, ஸ்பெஷல் கோர்ட்ஸை பார்க்குறாங்க. இப்படி ஒரு ஏடிபிபிக்கே வந்து இரண்டு மூன்று நீதிமன்றங்களை பார்க்கக்கூடிய நிலையை ஏற்பட்டுகிறது. இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு அதிகமான பொறுப்புகளை ஏற்படுத்திட வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக அமைச்சரை கேட்டுக்கொண்டு, இந்த கொள்கை விளக்கு புத்தகத்தின் பொழுது நான் படித்து பார்த்ததில் மாநில சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அது 2017 அமைக்கப்பட்டதனுடைய குறிக்கோள்களை பற்றியெல்லாம் கூட விரிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆணையத்தினுடைய குறிக்கோள்களில் மிக முக்கியம் வாய்ந்ததாய் மாநிலங்களுக்கிடையேயான உறவுகளை மற்றும் மைய மாநில உறவுகளுக்கான வழிவகைகள் பற்றிய ஆலோசனையை வழங்கும், நீதி நிர்வாக சீர்திருத்தங்கள் அடிப்படையிலான சிறந்த மற்றும் உகந்த நடவடிக்கைகளுக்கான ஆலோசனைகளை வழங்கும், மாநில சட்டங்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த மாநிலத்துக்கு பொருந்தும் வகையில் இருக்கும் மைய சட்டங்களுக்கும் மாற்றமைகளை அல்லது திருத்தங்களை செய்வதற்கான ஆலோசனையை வழங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு சட்ட ஆணையம் ஏற்படுத்துவதற்கான அடிப்படை காரணம் இந்த நாட்டில் உள்ள சட்டங்களில் பழமையான சட்டங்கள் அல்லது பயனற்ற சட்டங்களை நீக்கருவு செய்வதற்கு, அல்லது இருக்கின்ற சட்டங்களில் திருத்தங்களை ஏற்படுத்துவதற்கு, அல்லது மாநிலத்தினுடைய உரிமையை காக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது மைய அரசினுடைய சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டத்திற்கு நாம் எடுக்கின்ற பரிந்துரைகள் மூலமாக இந்த அவையை நிறைவேற்றுவதற்கும் அதை மத்திய அரசிடம் வலியுறுத்தி பெறுவதற்கும் இந்த ஆணையம் பயன்பட வேண்டும் என்பது இது குறிக்கோளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இங்கே நம்மளுடைய பேங்க்ரப்ட் கோட் 2016 என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது மத்திய அரசினுடைய சட்டமாக இருக்கிறது. பேங்க்ரப்ட் கோட் 2016 இன்சால்வென்சி ஆனவர்கள் வழக்கை தொடுப்பதற்கானது. இதற்கு முன்பாக பிரசிடென்சி டவுன் இன்சால்வென்சி ஆக்ட் 1909, ப்ரொவின்சியல் இன்சால்வென்சி ஆக்ட் 1920 என்று இரண்டு வழக்குகள் உண்டு. இந்த இரண்டு வழக்குகள் மூலமாக என்ன நடந்தது என்று சொன்னால், இன்சால்வென்சிக்கான வழக்குகளை சப்கோர்ட் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சார்பு நீதிமன்றத்திலேயே அது தாக்கல் செய்து கொள்ள முடியும். அதற்காக சுற்றி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு பேங்க்ரப்ட் கோட் 2016 உருவாக்கி இருக்கிற காரணத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒன்று கம்பெனிஸ் போன்றவைக்கு நேஷனல் லா கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு செல்ல வேண்டும் ஒன்று, அல்லது தனிநபர்களுக்கான கோரிக்கை வேண்டுகோள் அல்லது வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் டிஆர்டி என்று சொல்லக்கூடிய டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ்க்கு மட்டும்தான். தமிழ்நாட்டில் மூன்றே இடம் தான் இருக்கிறது. இந்த மூன்று இடத்தில் மட்டும் சாமானியர்கள் சென்று இந்த வழக்குகளை தாக்கல் செய்து அதை செயலாக்கத்தை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் குறிப்பாக மகாராஷ்டிராவில் ஒரு சட்டத்தினை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட் ஆஃப் 1999 இப்போ இல்லை 1999லேயே அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அதை போன்ற ஒரு சட்டத்தினை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு ஏன் முயற்சிக்கவில்லையா அல்லது முயற்சிக்குமா என்று கேட்டு, பேரவை மாவட்டத்தலைவர் அவர்களே, நம்முடைய மாநிலத்திலும் சட்டங்கள் இருக்கிறது. குற்றங்களை கடுமையான குற்றங்களை செய்பவர்களை தண்டிப்பதற்கு அவர்களை தடுப்பதற்கான ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இங்கு நம்ம மாநிலத்திலும் இருக்கிறது. அந்த வழக்கில் இறுதியாக தீர்ப்பு வழங்குகின்ற போது அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே அந்த சட்டங்கள் தேவையா என்பதை ஆராய்ந்து தான் முடிவெடுக்கப்பட வேண்டும். நாங்கள் கேட்பது அப்படியே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கின்ற அந்த சட்டத்தை அப்படியே இங்கே அமல்படுத்தினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? என்ன சொல்லுவீர்கள்? அதிகாரத்தை பயன்படுத்துகிறீர்கள், ஒடுக்க நினைக்கிறீர்கள் என்று நீங்கள் இதே எதிர்க்கட்சிகள் பேசுவார்கள். அந்த சட்டம், ஏன்னால் அந்த சட்டங்களை அன்றைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த சட்டத்தை ஏற்றபோது எப்படிப்பெல்லாம் அந்த விமர்சனம் வந்தது, இன்னமும் அந்த விமர்சனம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுபவர்களை இப்போது கூட ஒரு சிவில் ரைட் ஆக்டிவிட்டிஸை ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களை கைது செய்ய தடை செய்ய உச்ச நீதிமன்றம் வரை 2 காலம் சட்டத்தின்படி ஆணை பிறப்பிக்கப்பட்டவர்களை கைது செய்யக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் 2 காலமாக செய்யப்பட்டது. இப்போதான் கடந்த 2 முன்னாக அந்த தடையை நீக்கியிருக்கிறது. அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அப்படிப்பட்ட சட்டத்தை நம்ம கொண்டு வர முடியுமா? அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் என்கின்ற கடும் குற்றம் செய்பவர்களை கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கூட நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சரி, மன்முக அம்மா அவர்களும் சரி, குற்றங்களை கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய முடிவு. ஆகவே கண்டிப்பாக அதற்கு இடமளிக்கப்படாது. மன்முக உறுப்பினர்கள் சொல்லியே அந்த வழக்கினுடைய தீர்ப்பினுடைய முடிவை
பார்த்து அரசு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டிஸ் ஆக்ட் இருக்கிறது, அதன் கீழே தான் நகராட்சிகள் இயங்குகிறது. இப்பொழுது நகரமன்ற தேர்தல்கள் நடைபெறாத 4 வருட காலம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிர்வாக ரீதியாக இயங்குவதற்காக ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ்க்கு என்று இந்த அவையில் ஒவ்வொரு முறையும் 6 மாதத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கு பதவி நீடிப்பு வழங்க அந்த நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நிர்வாக அதிகாரிகளால் விதிக்கப்படுகின்ற வரிகள் மீது மேல்முறையீடு செய்வதற்கு என்ன முறையீடு இருக்கிறது, என்ன வழிமுறைகள் இருக்கிறது என்று பார்த்தேன். நன்னடத்தை பிரிவை சார்ந்த அலுவலர்கள் சிறைவாசிகளை நேர்காணல் செய்து சிறைவாசிகளது குழந்தைகளின் கல்வி, குடும்ப உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்திற்கான வருவாயை ஈட்டிட தேவையான கடன் வசதி, தண்டனை சிறைவாசிகளுக்கு விடுதலைக்கு பின்னர் வேலைவாய்ப்பு பெறுதல் போன்ற குறிப்பான தேவைகளை ஆராய்ந்து அவர்களுக்கு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உதவியாக பணியாற்றுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் 64 நன்னடத்தை அலுவலர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆனால் 25,000 சற்றொப்ப 25,000 சிறைவாசிகள் இருக்கிறார்கள். இந்த 64 நன்னடத்தை அலுவலர்கள் 25,000 கைதிகளை சிறைவாசிகளை எப்படி கையாளப்படுகிறார்கள்? ரொம்ப ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடியது அது. பிரிட்டிஷ்கார காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ILR மெட்ராஸ் சீரீஸை மீண்டும் கொண்டு வருவதற்காக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை பற்றி குறிப்பிட்டு விட்டு இந்த கொள்கை விளக்கு புத்தகத்தில் முக்கியமான ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸை பற்றி குறிப்பிடுகின்ற நேரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், இட் இஸ் காம்படன்ட் டு ட்ரை தி கேசஸ் இஃப் தி அஃபென்ஸ் இஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரெஷ்மெண்ட் ஃபார் எ டேர்ம் நாட் எக்ஸீடிங் 1 இயர் என்று சொல்லப்பட்டிருக்கு, நாட் எக்ஸீடிங் 3 இயர்ஸ். இந்த கொள்கை விளக்கு புத்தகத்திலேயே இந்த லோயஸ்ட் கோர்ட் ஆஃப் தி இந்தியா அல்லது திஸ் கண்ட்ரி வந்து சொல்லப்போனால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் 3 வருட காலம் வரையிலும் ட்ரையல் செய்யக்கூடிய ஒரு நீதிமன்றத்துக்கு ஓராண்டு என்று கொள்கை விளக்கு புத்தகத்திலேயே அச்சிடப்பட்டு தந்திருப்பது என்பது தவறான ஒன்றாய் அமைந்துவிடும். எனவே அதை திருத்திவிட வேண்டும் என்பதனை சொல்லி